இப்போ நம்ம பார்த்துட்டு இருக்கிறது வந்து பார்த்திங்கன்னா முடவாட்டு கிழங்கு. கிட்டத்தட்ட ஒரு 4000 மேற்பட்ட நோய்களுக்கு வந்து தீர்வு கொடுக்கக்கூடிய ஒரு கிழங்கு அந்த கிழங்கு இருக்குது. ஸோ இந்த கிழங்கு அதிகமாக கிடைக்கக்கூடிய இடம் வந்து பார்த்திங்கன்னா நம்ம தமிழ்நாட்டில் அதிகமாக கிடைக்கக்கூடியது ஏற்காடு அண்ட் கொல்லிமலைகளில் இந்த கிழங்கு வந்து நிறையவே கிடைக்கும். இந்த கிழங்கு வந்து நான் தொடர்ந்து பயன்படுத்திகிட்ருக்கேன். ஸோ இது ஏன் எதுக்காக பயன்படுத்தணும் அப்படின்னு வந்து பார்த்திங்கன்னா மெயினான விஷயம் வந்து மூட்டு வலி. ஸோ இந்த ஏஜ்டு பீப்புளுக்கு எல்லாத்துக்குமே இந்த மூட்டு வலி பிரச்சனை வந்து ரொம்ப வந்து தொந்தரவு கொடுக்கக்கூடிய ஒரு விஷயம். அதுக்கு வந்து ஒரு பெஸ்ட்டு சொல்யூஷனாக இருக்குது. இது வந்து பார்த்திங்கன்னா ரா கிழங்கு. ஸோ இந்த கிழங்கு வந்து பார்த்தீங்கன்னா நம்ம சேல் பண்ணிக்கிட்டு இருக்கோம். இந்த கிழங்கு ஆன்லைன் ஃப்ளிப்கார்ட் அமேசானில் கூட கிடைக்குது. பட் ஆனால் வந்து பார்த்தீங்கன்னா நமக்கு அதை விட ரொம்ப கம்மியான ரேட்டில் வந்து நம்ம கொடுத்துட்ருக்கோம். ஏன்னா நம்ம டேரெக்டாக கிடைக்கிறதுனால இந்த முடவாட்டு கிழங்கு யாரும் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சுன்னா ஸோ வீடியோட டிஸ்கிரிப்ஷனில் நம்பர் ஒன்று கொடுக்குற அந்த நம்பருக்கு நீங்கள் கால் பண்ணலாம். அண்ட் மேலும் இந்த முடவாட்டு கிழங்கோட பயன்களை பற்றியும் இந்த முடவாட்டு கிழங்கை நம்ம எப்படி யூஸ் பண்ணலாம், பவுடராக இருந்தால் எப்படி நம்ம யூஸ் பண்ணலாங்கிறத இப்போ நான் உங்களுக்கு ஷோ பண்ணி அதையும் நான் உங்களுக்கு எக்ஸ்ப்ளனேஷன் கொடுக்குறேன். இந்த முடவாட்டு கிழங்கை பற்றி கண்டிப்பாக நீங்கள் கேள்விப்பட்டிருப்பீங்க. ஏன்னா இது வந்து ஏராளமான மருத்துவ குணங்கள் கொண்டது. இது நிறைய இடங்களில் கிடைக்காது. சிட்டி சைடில் இருக்கவங்களும் அது கண்டிப்பாக கிடைக்காது. ஸோ அதனால் ஆன்லைன் மூலியமாக உங்களுக்கு வந்து நாங்கள் டெலிவரி பண்ணி கொடுக்குறோம். மினிமம் உங்களுக்கு வந்து பார்த்தீங்கன்னா 1 kgலேருந்தே நாங்கள் கொடுத்துட்ருக்கோம். ஸோ நீட் இருக்கவங்க காண்டாக்ட் பண்ணலாம். ஸோ இப்போ உங்களுக்கு அந்த பயன்கள் என்னென்னங்கிறத எக்ஸ்பிளைன் பண்ணுறேன். இந்த முடவாட்டு கிழங்கில் இருக்கக்கூடிய நன்மைகளை பற்றி முதல்ல பார்த்தலாம். கை கால் வலி, மூட்டு வலி, முதுகு வலி, கை கால் முடக்கம், வாதம், சளி, இரும்பல், காய்ச்சல், அதே போல் வந்து பார்த்தீங்கன்னா கால் வீக்கம், தோல் பாதிப்பு, சர்க்கரை நோய், மூட்டு நரம்பு சம்பந்தப்பட்ட அனைத்து வலிகளுக்கும் ஒரு அற்புதமான வந்து பார்த்தீங்கன்னா ஒரு மெடிசனாக யூஸ் ஆகக்கூடிய ஒரு பொருள். ஸோ இது வந்து பார்த்திங்கன்னா மெடிசன் சொல்ல முடியாது. இது ஒரு இயற்கை நமக்கு கொடுத்த ஒரு கொடை. சிறியவர்கள் முதல் பெரியவர்கள் வரை அனைவருமே இதை வந்து எடுத்துக்க முடியும். இதை எப்படி நம்ம இப்போ சாப்பிட்லாம், அதாவது எந்த 2 வலிகளை சாப்பிட முடியும் அப்படின்னு பார்க்கலாம். மூலிகை சூப்பு செய்கிறது ரொம்ப ரொம்ப எளிமையான விஷயங்க. முதல்ல இந்த கிழங்கை வந்து பார்த்தீங்கன்னா அந்த தோலெல்லாம் வந்து பார்த்தீங்கன்னா நல்லா வந்து செதுக்கி எடுத்துகிட்டு நல்லா வந்து கழுவி எடுத்துக்கோங்க. அண்டு நீங்கள் அந்த மூலிகை சூப் வைக்கிறதுக்கு தேவையான விஷயம் என்னென்னா இந்த கிழங்கை வந்து பார்த்திங்கன்னா எடுத்துக்கிறீங்க. அடுத்து வந்து இஞ்சி, பூண்டு, மிளகு, சீரகம், சின்ன வெங்காயம், வரமல்லி, கருவேப்பிலை இவை அனைத்தும் ஒன்றாக சேர்த்து அரைக்கவும். பின்பு உப்பு, மஞ்சத்தூள் சேர்த்து நன்றாக கொதிக்க விடவும். பின்பு வந்து பார்த்திங்கன்னா ஸோ ஒரு தக்காளி வந்து தேவைப்பட்டால் நீங்கள் சேர்த்துக்கலாம், இல்லை மட்டன் மசாலா தேவைனாலும் சேர்த்துக்கலாம். சேர்த்துக்கிட்டு நீங்கள் வந்து எடுத்து குடிக்கிறதுக்கு வந்து பார்த்தீங்கன்னா பக்காவாக ரெடி ஆகிடும். இந்த கிழங்கை வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் நல்லா சீவிக்கணும். ஸோ அந்த பீட்ரூட் சீவிற மாதிரி சீவி நீங்கள் யூஸ் பண்ணிங்கன்னா பெட்டராக இருக்கும். சட்னி செய்கிறது ரொம்ப ஈஸி தான். கிழங்கை வந்து அதே போல் என்ன பண்ணுறீங்கன்னா நல்லா தோலை சீவி நல்லா கழுவி எடுத்துக்கோங்க. இதுக்கு தேவையானது இந்த கிழங்கை வந்து பார்த்தீங்கன்னா நல்லா அந்த பீட்ரூட் தீவிர மாதிரி நல்லா சீவி எடுத்துக்கோங்க. சின்ன வெங்காயம், பூண்டு, வரமிளகாய், சீரகம், இஞ்சி, சிறிதளவு தேங்காய், அதே போல் சிறிதளவு புளி தேவை. புளியை சிலர்லாம் யூஸ் பண்ணுவாங்க, புளி வேணாலும் நீங்கள் யூஸ் பண்ணிக்கோங்க. அப்புறம் உப்பு சேர்த்து நன்றாக வதக்குங்க. அதாவது இப்போ நம்ம கொத்தமல்லி சட்னி செய்கிறதுக்கு நம்ம இது பண்ணுவோம் இல்லையா, அதே மாதிரி நல்லா வதக்கி அதன் பிறகு வந்து பார்த்தீங்கன்னா நீங்கள் மிக்சியில் நல்லா அரைச்சிட்டு அதுக்கப்புறம் நீங்கள் வந்து கடுகு தாளிச்சிட்டிங்கன்னா ஃபினிஷ். இவ்வளோதாங்க. இதை தேவைப்படுறவங்க ஆர்டர் பண்ணிக்கலாம்.